அதிமுகவுடன் சேராமல் எதிர்த்து நின்றால் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு தோல்வி ஏற்படும் என்று ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பேசியிருப்பது பாஜகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சிட்டிசன் ஃபார்ம் அமைப்பு சார்பில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்ட சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் பேசிய ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன், அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியுடன் பயணிக்கும் வரை மட்டுமே வானதிக்கு வெற்றி என்று தெரிவித்தார். வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலிகள் இல்லை, புத்திசாலி மனிதர்கள் எல்லாம் வெற்றி பெற்றதும் இல்லைன்னு சந்திரபாபுவே காணாமல் போனார், நாமளும் அதே மாதிரி போயிடுவோம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு இதையும் அடியும் எடுத்து வைக்கணும்னு தான் உனக்கு மோகன்குமார் சொல்கிறேன். மோகன்குமார் அண்ணனுக்கு பிரச்சனை இல்லை, அவர் எப்பொழுதுமே தேர்தலில் நிற்க போகிறதில்ல. அதனால் மோகன்குமார் அண்ணன் வந்து பெரியார் மாதிரி பொட்டு வச்ச பெரியார்னு வச்சுக்கோங்க, அவர் என்றைக்குமே மோகன்குமார் அண்ணன் தேர்தலில் சந்திக்க மாட்டார். அதனால் வானதி நீயே அதை கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். இல்லைனா வேலுமணி அண்ணன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, எதிரணியில் இருந்தீங்கன்னா அப்புறம் நீ காணாமல் போயிடுவேன். நடைமுறை அரசியலை புரிந்து கொள்ளாமல் தனிப்பட்ட காரணங்களை புகுத்தியதால் தேர்தலில் தாம் தோல்வியடைய நேரிட்டதாக கூறிய சி பி ராதாகிருஷ்ணன், எதிர் முகாம் வகுக்கும் வியூகங்களுக்கு மாற்றாக வியூகம் அமைத்தால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று அண்ணாமலையிடம் அறிவுரை கூறியதாக தெரிவித்தார். கடைசியாக என்னுடைய பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிற பொழுது தலைவர்கிட்ட சொன்னேன், அண்ணாமலையிட்ட, தலைவரே இன்றைக்காவது நான் சொல்கிறத உன்னை கேளுங்க தலைவரேன்னு யதார்த்தமாக சொன்னேன். உடனே பார்த்தீங்களா வானதினார் அவர், பார்த்தீங்களா வானதி அண்ணா என்ன சொல்கிறான்னு, இது உன்னையாவது கேளுங்கிறார் அப்படின்னா நான் ஒன்றுமே கேட்கலன்னு அண்ணன் சொல்கிறாருன்னு. அப்படி இல்லைங்க தலைவரே, நான் சொல்கிறத எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கொள்கைகளை நான் புகுத்திய காரணத்தால் நான் தோல்வியடைய நேர்ந்தது, அப்படி நீங்களும் தோற்க வேண்டும் அப்படி நான் நினைக்க மாட்டேன். கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கோவை தொழில் அமைப்பினர், அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.